புதிய தலைமை கழக திறப்பு விழா அன்றைக்கு அடுத்த ஆண்டு நடக்க இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தயாராகிவிட்டது. அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் உழைத்து வருவார்கள். நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதாவது கூட்டணி சம்பந்தமா எந்த தகவலும் நான் அந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்பலை. பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டிக்கிட்டோம். அப்போ கூட சில கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி பேசினோம். ஆனால் வந்து அந்த நேரத்தில் எங்கள் தேர்தலில் எங்கள் கட்சி பதவி பெறாத காரணத்தினால நானும் அதில் பெரிய முயற்சிகள் எடுக்கலை. நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவை ஒரு பாடமாக எடுத்து சிறப்பாக செயல்பட தொடங்கிட்டோம். போன ஜூன் மாதத்துலேருந்து நாங்கள் எங்கள் பணிகளை தொடங்கிட்டோம். உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் தனித்து போட்டிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கு நல்ல கூட்டணி அமைப்போம். அது மாத்திரம் நான் சொல்கிறேன், மாபெரும் வெற்றியை பெற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்பதை மாத்திரம் உறுதியாக இந்த நல்ல நேரத்தில் சொல்கிறேன். இல்லை இல்லை, அதாவது கட்சி பதிவாகிட்டு அடுத்தது சின்னம் வந்து நம்ம ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம். உரிய நேரத்தில் வந்து தேர்தல் ஆணையம் அவங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, உரிய நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கும். அதாவது சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லுவோம், நாம் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். கூட்டணி சம்பந்தமாக எப்பயுமே அது முடிவுற வரைக்கும் கூட்டணி கட்சிகளோட இறுதி பெற்று உறுதியான கூட்டணி அமைகிற வரைக்கும் அதை பற்றி சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். நிச்சயம் நல்ல கூட்டணி அமைப்போம், மாபெரும் வெற்றி கூட்டணியாக அது அமையும். மீண்டும் அம்மாவின் ஆட்சி, அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கொண்டு வருகிறது. நிச்சயம் அந்த முயற்சிகளை நாங்கள் வெற்றி பெற்று மாபெரும் வெற்றி பெறுவோம். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவு சந்தித்தீர்கள் என்கிறீங்க, ஒரு தேர்தலில் பின்னடைவுங்கிறதே எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த தேர்தலில் நாங்கள் ஒன்றும் அதீத நம்பிக்கையிலேயோ தைரியத்திலேயோ போட்டியில்லை, தனியாக நின்று நம்மால் முடிந்த அளவு வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் போட்டியிட்டோம். எங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை, அதற்கு பல காரணங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், பாப்பிரெட்டிப்பட்டியில் நம்ம துணை பொதுச்செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தொகுதியில் சட்டமன்ற அந்த பாராளுமன்ற தேர்தலப்பையும் அங்கே நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அவங்க 17,000 ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் 2-3 பேரராட்சி இருக்குல்ல, இல்லை பேரராட்சி எத்தனை இருக்கு உங்களில், 3 பேரராட்சியில் தேர்தல் நடக்காமல் உள்ளாட்சியில் ஒன்றையும் ஒன்றிய கவுன்சிலரில் 2 கவுன்சிலர் தான் அவங்களால் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. ஆனால் நாங்கள் 42,000 ஓட்டுகள் அங்கே வாங்கியிருக்கோம். அது இதே போன்ற ஓட்டை தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலையும் எதிர்பார்த்தோம். அதான் 8 மாதத்தில் என்ன பெரிய வித்தியாசம் வந்ததாக எனக்கு தெரியல, இருந்தாலும் பொறுத்திருப்போம். நிச்சயம் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் வெற்றி பெறுவோம், எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கின்றது என்று நிரூபிப்போம். அவர் சொன்னது போல் 3வது அணியா இது 2வது அணியா என்பதையெல்லாம் தேர்தல் நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க.
இல்லை. அதாவது தந்தை பெரியார் வந்து திராவிட கழகம் ஆரம்பித்தப்ப ஆட்சி அதிகாரம்லாம் வேணாம், சமூக நீதியை நிலைநாட்டணும், ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கணும், ஏழை பணக்காரர்கள்லாம் தாண்டி சமத்துவம் பெருகணும், பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கணும் தான் அவர் இயக்கத்தை தொடங்கினார். அவர் அதே நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள்லாம் ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் நாம் பெரியாரின் கொள்கைகளை நிறைவேற்ற முடியும்னு அவங்க 49 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சிக்கு வராங்க. அது மாதிரி திரு ரஜினிகாந்த் அவருடைய கொள்கையை அல்லது எண்ணத்தை சொல்கிறார், அதை பற்றி நம்ம சொல்கிறது, அதை பற்றி கருத்து சொல்கிறது நன்றாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அவங்களுக்கு 4 தண்டனை வர்ற 2021 ஜனவரியில் முடிஞ்சிடும். நீங்கள் தான் ஹேசியங்களா, அவங்க முன்னாடி வர்றாங்க, நாளைக்கு வர்றாங்க, இன்னைக்கு வர்றாங்கன்னு சொன்னீங்க. நான் அன்னையிலேருந்து சொல்கிறேன், அவங்க அதற்கு சட்டப்படியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், முன்னாடியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் 2021 ஜனவரியிலேயோ பிப்ரவரிலேயோ அவங்க வெளிவந்துருவாங்க, நிச்சயம் எங்கள் கூட தான் இருப்பாங்க. இதில் என்ன உங்களுக்கு என்ன டவுட்டு? எங்கள் சித்தி எங்கள் கூட தான் இருப்பாங்க. நீங்களாம் அதாவது பத்திரிகைகளில் யாரோ சில ஊடகங்களில் குறிப்பாக டிடி தினகரனை பிடிக்காதவங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை விரும்பாதவங்க ஏதோதோ செய்திகள்ங்கிற பேரில் பொய் செய்திகளை வதந்திகளை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியுமா? 2021 பிப்ரவரியில் நான் சொல்கிறது அதிகபட்சம், இப்போ சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2021 மார்ச் ஏப்ரல் மேலே வருங்கிறோம், அதுக்கு முன்னாடி கூட வரலாம்ல. அது மாதிரி அவங்க 2021 பிப்ரவரியில் தான் அவங்க வெளியில் வரணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் சட்ட ரீதியாக முயற்சிகள் இருக்கு, சட்ட ரீதியாக தான், வேறு எந்த முயற்சியும் இல்லை. அதை உடனே தினகரன் குறுக்கு வழியில் பறிச்சுறேன்னு சொல்லிட்டாதீங்க. அதன்படி அவங்க வந்துடுவாங்க, உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அவங்களே பதில் சொல்லுவாங்க. இப்போ ஜெயிலில் இருக்கிறதுனால அவங்க பேச முடியல, ஏன்னா அவங்க அவங்களுடைய வழக்கறிஞர் மூலம் வேணால் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கித்தரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் வாங்கித்தரேன். நாளைக்கு வந்துருவாங்க, தீபாவளிக்கு வந்துருவாங்க, ஒரு கல்யாணத்துக்காக வர்றாங்கல்ல நீங்க செய்தி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது மாதிரி தகவல் தான் அது, ஒரு பொய்யான தகவல். அது நீங்க பத்திரிகை துறையை சேர்ந்த, ஊடகத்துறை சேர்ந்த வல்லுநர்கள் தான் சொல்லணும். நான் ஒரு சாதாரண மனிதன், எனக்கு அதை பத்தி சொல்ல தெரியாது. அதாவது திரு கருணாநிதி அவர்களை எம்கேம்போ, அவர் தலைவராக இருந்த கட்சியில் இப்போ பிகேன்னு ஒருத்தர் வந்திருக்காருங்கிறது தான் எல்லாரும், நான் சொல்லலை. அது தமிழ்நாடு முழுவதும் திமுகவை சேர்ந்தவர்களும் சரி பொதுமக்களும் பேசிக்கிறாங்க. அதாவது அரசியல் இயக்கம் நடத்துபவர்கள், இப்போ நான் தான் அன்றைக்கே சொன்னேன், எங்களுடைய பிரசாந்த் கிஷோர்லாம் எங்கக்கிட்டே இருக்காங்க, தொகுதிக்கு இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகியுமே ஒரு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்னு பார்த்தீங்கனாலே ஒரு தொகுதியில் எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 5 பேராவது பிரசாந்த் கிஷோர் எங்களுக்கு இருக்காங்க. அது மாதிரி மாவட்ட லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க, தலைமை கழகத்தில் இருக்காங்க, எல்லாம் தாண்டி 72 இருக்கிற தொண்டர்கள், 88 இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க. இவங்கள தாண்டி எங்களுக்கு ஒரு பிரசாந்த் கிஷோர்லாம் எங்களுக்கு தேவைப்படலை. அதே மாதிரி அதிமுக சொல்லுதுங்க, அவங்க ஆசையாக அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விருப்பத்தை எண்ணத்தை வரணுங்கிற ஆவலை சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயம் அம்மாவின் ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கும் என்கிற ஒரே கொள்கையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம், நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு. யார் அமைச்சர், யாரு சொல்லுங்க, எனக்கு தெரியல யாரு, எந்த அமைச்சருங்க, தமிழ்நாட்டில் எந்த அமைச்சர் எனக்கு தெரியல, யார் அமைச்சர் சொன்னார்னு சொன்ன. இப்போ திரு வடிவேல் எவ்வளோ பெரிய காமெடி ஆக்டர், அவர் இப்போ நடிக்காமல் ஒதுங்கி இருக்கிறதுக்கு காரணமாக இங்கே நிறைய வடிவேல் அவரை மீட் பண்ணுற கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நம்ம நேரத்தில் வீணடிக்க வேணாம். இந்த காமெடி ஆட்டம்லாம் இந்த 2021 எப்போ சட்டமன்ற பொதுத்தேர்தல் வந்து அதோடு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மீண்டும் வடிவேல் வந்து எப்போ அந்த இந்த தொந்தரவு எல்லாம் ஒழிஞ்சிச்சுன்னு அவர் மீண்டும் நடிக்க வந்துடுவார்னு நினைக்கிறேன்.
அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எங்க கட்சியில இருந்து இப்ப சமீபத்து கூட விருதுநகர்ல எங்க கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜன் பல சேர்மனர் போட்டிருந்தோம். அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஈல்டாகி இந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டாரு. இப்போ அவரே போகட்டும்னு நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா 8ஆம் தேதி நான் திரு சிவசாமி இங்கே வந்திருக்கார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை அறிவிக்க போகிறேன்னு தெரிஞ்சது அவரே போயிட்டார். இப்போ அவர் போன இடத்துல அவரை விட அனுபவம் மிக்க 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதனால் எங்கள் இயக்கத்தில் யாரோ சிலர் சுயநலத்தால் போகிறப்ப தவறு செய்து போகிறப்ப அவங்க இடத்த நிரப்புறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள விட சீனியராகவோ இல்லை அவங்களுக்கு ஈக்குவலான அனுபவம் உள்ளவங்க தான் அந்த பதவிக்கு வராங்க. அதனால் எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. இதை வருங்கால தேர்தல்களில் நீங்கள் உணர்வீங்க. இப்போ எங்களை விட்டு ஒருத்தர் போனார், டெய்லி கால் முறை எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் டிவியில் பார்த்துருப்பீங்க, அவர் சொந்த ஒன்றிய கவுன்சிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிச்சு. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இது போன்ற ஒரு சிலர் இன்னொருத்தர் வாய்க்கிலேயே பேசியிருந்தார். இப்போ விலை போய் இப்போ சத்தமே காணும், ஊர் ஊராக போய் எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருந்தார். இவங்கெல்லாம் விலை போனவர்களால் இந்த இயக்கத்துக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் ஆட்சியையும் அம்மாவின் கட்சியையும் கொண்டு மீண்டும் மீட்டெடுப்பதற்காக, அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்காக எங்களோட எந்தவித எதிர்பார்ப்பிட்டு செயல்படுறாங்க. அவங்கெல்லாம் எங்கள் கூட இருக்க வரைக்கும் நாங்கள் எந்த பயம் எங்களுக்கு கிடையாது. அந்த தொண்டர்களால் தான் நான் இருக்கேன். நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். நிச்சயம் போட்டிருக்கோம், நிச்சயம் ஆர்கே நகர். இந்த முறை 2 தொகுதியில் போட்டிடலான்னு இருக்கேன், எங்கள் அம்மா போட்டிடுற மாதிரி. அதில் 1 தொகுதி ஆர்கே நகர், இன்னொன்று முடிவு பண்ணல. எங்கே வேணாலும் போட்டு, ஏன்னா இந்த அம்மா வந்து அரசியலில் கொண்டு வந்ததே அந்த தென் மண்டலத்தில் தான், அதனால் அந்த பக்கத்துலேயும் போட்டிடணும்னு ஒரு ஆசை இருக்குது. இங்கே நான் போட்டிக்கிட்டது ஒரு திடீர் இது தான், அதனால் வந்து 2 தொகுதியில் போட்டிடலான்ட்டு இருக்கேன். நிச்சயம் எங்கே அதான் தான் சொல்கிறேன், சவுத்தில் 1 தொகுதியில் போட்டிடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. திருச்சிக்கு அதனால் எங்கே வேணாலும் போட்டிடலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த அலுவலகம் லீஸ் இந்த முடியுது, அதோடைய ஓனர் வந்து ஆளுங்கட்சிக்கு போயிட்டார். அதுக்கு மேலே அங்கே இருக்கிறது வந்து ஒரு நல்லா இருக்காது. இன்னொன்று, அவர் எந்த பிரஷரும் கொடுக்கல. நாங்களே இது இது யாருன்னு தெரியும் உங்களுக்கு, பிரிஸ்டு யூனிவர்சிட்டியோடைய சான்சலர் திரு முருகேசனுடைய பில்டிங். அவர் அப்பயே சொன்னார், அந்த அவர் திரு சுப்பையா எங்களை விட்டு போன உடனே வந்து எனக்கு உறவினர் கூட திரு முருகேசன் என்னோட ரிலேட்டிவ் என்ட்டு வந்து, தம்பி நம்ம பில்டிங் இருக்குது, இதில் வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஆரம்பிச்சுக்கலான்னு. நாங்கள் அதுக்கப்புறம் இதை ரொம்ப நாள் இதை பூட்டி கிடந்ததுனால அவர் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு லேட்டாகிடுச்சு. அவருடைய பில்டிங் வந்தோம், போன ஆண்டு அதை முடிவு எடுத்துட்டேன். ஜூன்லேயே தயாராகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, தயாராகிறது இங்கே வந்தோம். வேறு ஒன்றும் அதுக்கான ஸ்பெஷல் காரணம் இல்லை. திரு முருகேசனோட பில்டிங் ராயப்பட்டா காரணம் இல்லை, நல்ல இடத்துல ஸ்பேசியஸாக ஒரு பில்டிங் கிடச்சிருக்கு எங்களுக்கு. அது எங்கள் கட்சிக்காரருடைய பில்டிங்கு, என் உறவினருடைய பில்டிங், அதனால நான் அது வந்தேன். எதுக்கு பாவம் அண்ணன் பழனிசாமி பற்றிலாம் பேசிட்டு, தேர்தல் வரட்டும், யார் ஆளுமையாக இருக்கா யார் வலுப்பட்டு இருக்காங்கிறது மக்கள் சொல்லுவாங்க, நான் சொல்லக்கூடாது. மக்கள் சொல்றது தான் அதாவது அவர் சொன்னது எனக்கு என்னமோ, அதாவது நம்மளுக்கு அவங்க வேண்டாதவங்கிறதா அவங்க சொல்றதெல்லாம் எதிர்த்து சொல்லக்கூடிய அரசியல்வாதி நாளில் அது சரியான கருத்து தானே. ஏன்னா பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றின பிறகு இங்கே ஒரு தீர்மானம் போடுறது வேணா மக்களை திருப்திப்படுத்ததாக இருக்குமே தவிர அதனால் எந்த பலனும் கிடைக்காது. அதே மாதிரி தான் இப்போ இந்த இது நம்மளுடைய டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அதில் ஏற்கனவே செயல்பட்டு இருக்கிற ஓஎன்ஜிசி ஸ்கீம்ஸும் சரி, ரீசெண்டாக அனுமதி கொடுத்த 274 ஸ்கீம்ஸும் சரி, அதை வந்து செயல்படுத்துறதுல எந்த வித கட்டுப்பாடு விதிக்காமல் அதுக்கு தடை விதிக்காமல் அதுக்கு எந்த வித தடையும் கிடையாது. புதுசாக அதை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக முதலமைச்சர் சொல்லி அங்கே எந்த திட்டமும் நடக்காதுங்கிறாரு. நடத்துகிற ஓஎன்ஜிசி திட்டத்தெல்லாம் அவர் போய் நிறுத்திட முடியும், நிறுத்திடுவாரா? இல்லை வேதாந்தாவுக்காக ஓஎன்ஜிசிக்கு
ஐஓசிக்கே கொடுத்த அந்த 274 மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை போய் நிறுத்திட போகிறாரா? அதுவும் ஒரு தந்திரமான மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கை தான். ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை, அது என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், மதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு சட்டமும் இருக்கக்கூடாது. மத்திய அரசாங்கம் அறுதி பெருமானோடு இருக்கிற அரசாங்கம் அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க, அவங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்திய அமைதி பூங்காவாக விளங்கணும், இங்கே எல்லோரும் சகோதரர்களாக வாழணும்னா அந்த ஒரு சமுதாயத்தை ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை அது அச்சுறுத்துகிற விஷயம், தேவையற்ற குழப்பங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்துகிற அந்த சட்டத்தை அவங்க மறுபரிசீலனை செய்து அது மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் எல்லோருக்கும், இந்தியாவில் வந்திருக்கிற எல்லோருக்கும் குடியுரிமை வழங்கப்படுகின்ற அகதிகளாக வந்திருக்கிறவங்களா இல்லை குடியுரிமை தேவைப்படுபவர்களுக்கு குடியுரிமை வழங்குகின்ற சட்டமாக அது திருத்தப்பட வேண்டும். அது மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, அது இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படக்கூடாது என்று தான் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வியூ. அதை தான் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்திட்டு உலகம் ஃபுல்லாக பரவியை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. இவங்க நல்ல விதமாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். ஏன்னா மக்களோட உயிரோட விளையாடுகின்ற விஷயம், அதில் அரசாங்கம் கவனமாக இருக்கணும். சென்னையிலிருந்து நிகழ்ச்சி இருந்தா இது போன்ற நிகழ்ச்சியில நீங்க வந்திருந்தீங்கன்னா பார்ட்டி ஆபீஸ், அதுக்கப்புறம் நான் பார்ட்டி ஆபீஸே போகல. அந்த திரு சுப்பையா கட்சி விட்டு போனதுக்கு அப்புறம் நான் அந்த பார்ட்டி ஆபீஸுக்கு போகல. இன்னொன்று, நான் பத்திரிகையாளரை வந்து அசம்பிளிக்கு வரப்போ பார்த்துருக்கேன், நீங்கள் இது அவசியம்னு வீட்டுக்கு வந்து தான் நான் பார்க்காம யாரும் இருந்ததில்லை. அது மாதிரிலாம் யாரையும் நான் ஒதுங்கிலாம் இல்லை, எங்கேயும் போகிற இடத்துல ரெகுலராக சந்திக்கிறேன். ஆனால் என்ன தான் எடுக்கிறீங்க, உங்கள் தொலைக்காட்சிகளில் தான் போடுறது இல்லை. போன ட்ரிப்பு ஒரு பயாலஜியில் போட்டிட்டேன். போன ட்ரிப்பு 89 91 எங்கள் அம்மா ரெண்டு தொகுதியில் போட்டிட்டாங்கள்ல, அதே மாதிரி என்னை வந்து சவுத்துலேயும் போட்டிடணும். சவுத்துலேயும் இல்லை 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 இல்லை, அப்போ மறுபடியும் வேறு யாரும் நிறுத்திக்குவோம். அதாவது எதுக்குன்னா சவுத்துலேயே நான் நிற்கணும்னு நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க, அதே நேரத்தில் ஆர்கே நகரையும் நான் விட்டுட்டு போக முடியாது, அதனால ரெண்டு தொகுதியிலையும் நிற்க போகிறேன். ஏமாற்றுறது கிடையாது, அப்படின்னா லீடர்ஸ் ரெண்டு தொகுதியில் நிற்கிறவங்களாம் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தமா. அது அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ரெண்டு தொகுதியில் ரெண்டு தலைவர்களாக ஏமாத்துறாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அது தவறான தோல்வி பயலர். சவுத்துலேயும் நிற்கணுங்கிற கோரிக்கையினால அங்கேயும் நிற்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளோ எதுக்கு பயப்படக்கூடும், அப்படிலாம் ஒன்று கிடையாது. நீங்கள் அதை எப்படி வேணாலும் யோசிச்சிங்க, நான் நிற்கிறதுக்கு காரணம் சவுத்துலேயே என்னை நிற்கணும்னு கோரிக்கை வைக்கிறதுனால, ஆர்கே நகரும் நான் விட்டுட்டு போகக்கூடாதுனால ரெண்டு பேர் நிற்கிறோம். கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக பாஜகவில் தமிழகத்துக்கு தலைமை பொறுப்பில் ஒரு நியமனம் செய்யவில்லை. நிறைய மூத்த தலைவர்கள் இருக்கிற பட்சத்தில் இன்று நேற்று நியமிச்சிருக்கிற தலைவர் அதுனா அவங்க கட்சியில் அவங்க ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க, அதை பற்றிலாம் நம்ம கருத்து சொல்கிறது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்சியை பற்றி நம்ம எதுவும் கருத்து சொல்லுவோம் சார். சார் அவர் கரூர் மாவட்டம், கரூர் வந்து அவர் நாமக்கல் என்ன சார் பண்ணிட்டாரு கரூர் பயன்படுத்த